கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போற ரெசிபி உண்ணியப்பம். கோல்ட் பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ். உண்ணியப்பத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய் துருவல் கால் மூடி, 2 வாழைப்பழம், நெய் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 50 கிராம், 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள், வெல்லம் 250 கிராம், பச்சரிசி 250 கிராம். ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு, நம்ம குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த ஊற வச்ச அரிசி இதோட வெல்லம் வந்து பாகா பண்ணியிருக்கோம், அந்த பாகையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு, 2 வாழைப்பழம், 2 சிட்டிக ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். இது மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து நெய்யில் கேஷ்யூநட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ண கோகோனட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட 3 பிஞ்ச் சால்ட் அண்ட் 1 பிஞ்ச் சோடா உப்பும் சேர்த்து நல்லா கலக்குங்க. இப்போ நமக்கு இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, இதை பணியார மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ பணியாரக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மோல்டுனையும் கொஞ்சம் ஆயில் போர் பண்ணி அதை நல்லா கிரீஸ் பண்ணுங்கள். இது நல்லா சூடான உடனே இந்த பேட்டர் எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது நிறைய ஊற்றிடக்கூடாது, ரொம்ப பொங்கி வந்துடும். இந்த மாதிரி குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஊற்றணும். இது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு, இது வந்து அடுத்த சைடுக்கு திருப்பி விடணும். இது பாருங்க, நம்மளுக்கு உண்ணியப்பம் தயாராயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.